வணக்கம். தினரி செய்திகள். திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏ மாலராஜா அவர்கள் 29 திருமண நாளை முன்னிட்டு மு.க. அழகிரி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். எனக்கு முன்னால் பேசிய நண்பர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள், தகரம் தான் நமக்கு பெரிது, அதை விட பெரிது கலைஞர். இதுதான் நம்முடைய லட்சியம். கலைஞர் என்ன வெளியே அமைச்சிருக்காரு? இப்போ எங்க வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்காரு? எப்போ சேர்த்துப்பார்? அதை பத்தி எனக்கு பயம் இல்லை, கவலையும் இல்லை. தேர்தலுக்கு அப்புறம் நிச்சயமா தெரியும். என்ன முதல்ல சஸ்பெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வெளியே அமைச்சாங்க என்பதெல்லாம் உங்களுக்கு நான் வெகு விளக்கமாக விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். முதல்ல என்னுடைய பிறந்த நாளுக்காக என்னுடைய நண்பர்கள் கழக தொண்டர்கள் கலைஞரின் நண்பு தம்பிகள் தான். அவங்களும் 30 மதுரையில் ஜனவரி 30 அன்று பொதுக்குழு கூடுகிறது அப்படின்னு என் மேல் விசுவாசம் கொண்டவர்கள், என் மீது அன்பு கொண்டவர்கள், என் மீது பாசம் கொண்டவர்கள். பொதுக்குழு என்பது பிறந்த நாள் என்பது பொதுக்குழு நடிச்சாங்க, அவ்வளவுதான் விஷயம். இதுக்கு உடனே அங்க இருக்கவங்க படையெடுத்து உடனே சென்னைக்கு போய் தலைவர் கலைஞருக்கு அவர்களை யாருன்னே தெரியாது, இவங்களா சொல்லி இவங்களை எடுத்துட்டா அழகிய நம்ம எப்படி கட்சி விட்டு நீங்கலாம், அது படிப்படையில் அப்படின்னு எண்ணி உடனே அவங்கள ரெண்டு பேரை கட்சியை விட்டு நீங்கினாங்க. சரி, அது போகட்டும். இதை தூண்டுனவங்க யாரு அப்படின்னு ஒரு 5 பேரை கொடுத்தாங்க. நம்முடைய இங்கே வந்திருக்கார் பழைய முன்னாள் துணை மேயர் மன்னன், அவருடைய தலைமையில் இன்னும் பல பேருக்கு தூண்டினாங்க. போஸ்ட் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் தூண்டணுமான்னு எப்படி ஜெயிப்பாங்க எப்படி ஜெயிப்பாருன்னு கேட்டார். அவர் ஜெயிக்க வைக்கிறதுக்காக எனக்கு நிறுத்தலை, அது எனக்கு தெரியும். அவர் ஜெயிக்கணுன்றதுக்காக எனக்கு நிறுத்தலை. ஒரு தக்காராக இருந்தார் திருச்செந்தூர் கோயிலில். அவர் யார் உங்களுக்கு தெரியுமா? இல்லைன்னா இங்கே உள்ள யாருக்காவது இந்த வேட்பாளர் பற்றி தெரியுமா? எனக்கே தெரியாது, உண்மையில எனக்கே தெரியாது. அப்புறம் தான் கேட்டால் அவர் யாரும் கேட்டால், சென்னையில் ஒருத்தர் நம்முடைய ஸ்டாலின் அவருடைய நண்பரோட சொந்தக்காரராம், ராஜா சங்கர் என்பவருடைய சொந்தக்காரராம். அவர் பெரிய தொழிலதிபர். இவர் முதல்ல அதான் கேட்டோம், சினிமா வளர்ந்தப்பலாம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவாங்கள, அது போல் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இவர் தேர்தல் நிக்கிறதுக்குள்ள அட்வான்ஸ் வாங்கிட்டார். இப்போ வந்து கூட இப்போ எலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் பக்கத்து வேட்பாளருக்கு 1 கோடி கொடுத்துருக்காரு. அதுபோல இங்கே வந்து இவரு இவருக்கிட்ட தேவராஜ் வேட்பாளர், அவருக்கு தேவதாஸ் பேரே தெரிய மாட்டேங்குது. இங்கே பேர் தெரியல, விருதுநகரில் பேர் தெரியல, ராமநாதபுரத்தில் பேர் தெரியல, ஒன்று நம்ம பேரே விளங்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் நான் கூட நினைச்சேன், ஏன் திமுக என்ன இவ்வளோ இவ்வளோ எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் நெல்லையில் இல்லையா? ஒரு ஒன்றிய செயலாளர் கொடுத்துரு, ஒரு நகராட்சி செயலாளர் கொடுங்க, தலைவர் தலையிட்டு இருந்தால் நிச்சயமாக அதைத்தான் செஞ்சிருப்பான்.